वेलकम टू सिट्टुकुरुवी किचन இன்னைக்கு நாம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு 1/2 கிலோ காளான் எடுத்துர்க்கேன் அது 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு 5 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சோம்பு 3 லவங்கம் ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு ஏலக்காய் எடுத்துர்க்கேன் 2 ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் உப்பு கறிவேப்பில கொத்தமல்லி தழை எடுத்துர்க்கேன் வாங்க இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பெப்பர் ஃப்ரை பண்றதுக்கு பவுடர்ல ட்ரையா அரைக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பவுடர் வந்து ட்ரையா வறுத்து அரைச்சு வச்சிடலாம் மிளகு சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ட்ரையா அரைச்சு வச்சிடலாம் ட்ரையா வறுத்து அரைச்சு வச்சிடலாம் ரொம்ப வறுபடணும் அப்படினா இல்ல கொஞ்சம் லேசா சூடேறி அந்த வாசனை வந்தா போதும் நல்லா வறுபட்டுச்சு அந்த வாசனமும் வந்துருச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல மாத்தி பவுடரா நல்லா நைஸா அரைச்சு வச்சிடலாம் அதே வாணல பத்த வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திங்க எண்ணெய் சூடேறின உடனே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வணக்குங்க இது கூட கொஞ்சமா கறியப்புல உப்பு கொஞ்சம் சேர்த்தீங்கனா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்துங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரையும் நல்லா வணக்குங்க வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் காளான் சேர்த்துங்க மல்லி தூள் சேர்த்துங்க தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல காளான் வணங்கி வரும்போது அதுவே தண்ணி விடும் அதனால தண்ணி ஊற்ற தேவையில்ல இந்த காளான் கொஞ்சம் வணங்கி இங்கே பாருங்க தண்ணி விட்டுட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் அது வரையும் நல்லா காளானை வணக்கிக்கலாம் மூடி வச்சு வணக்குங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க பாருங்க அது காளானே தண்ணி முழுகிற அளவு तेल कुछ ऊतल काड़ान तर ये तीर्त ती को वर्तन अरे वोड़ सेकल नर वो ती ना वर्ती इंब अरे अरे पउडरे पड़व ना किव நல்ல வணக்குங்க சிம்ல வெச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக்க ஆகுறோம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடுங்க மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க சிட்டுக்குருவி கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ